இதுதாங்க முருங்கை விதை நாம பொதுவா முருங்கை காய சாப்பிட்டுட்டு அந்த விதையை தூக்கி எறிஞ்சிடுவோம் ஆனா இனிமே அப்படி தூக்கி எறியாதீங்க ஏன்னா முருங்கை காயில எந்த அளவுக்கு நார்ச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த விதையிலையும் நார்ச்சத்து இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாம கவலைப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமருந்துனே சொல்லலாம் இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட தாது விருத்திக்கு ரொம்ப உதவும் வாங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பாப்போம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்குங்க இதில் முருங்கை விதைகளை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்குங்க இதை நல்லா வருத்துக்கணும் முருங்கை விதை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி சுத்தம் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள்கிட்ட வீட்லேயே முருங்கை மரம் இருந்ததுன்னா விதைகளை நல்லா வெயிலில் காய வச்சு இப்படி பயன்படுத்தலாம் இதை நல்லா வருத்தாச்சு இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க சூடு ஆரட்டும் ஆறுன உடனே இதை மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கணுங்க அதை பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்திக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கிளாஸை எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டுக்கலாம் இப்போ இந்த கிளாஸில் பாலை விட்டுக்குங்க அதுவும் பசும்பாலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் ரொம்ப நல்லது இப்போ சுவைக்காக தேன் இல்லைன்னா சர்க்கரையை சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இதை குடிக்க வேண்டியது தான் தினமும் படுக்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கணும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிற ஆண்களுக்கு விந்த அணுக்கள் அதிகரிக்கும் இன்னும் தாது கெட்டிப்படும் ஆண்மைய இது அதிகமாக்கும் இதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் நல்லா பலமாயிடுங்க உடல் சோர்வு குறைஞ்சி உடல் நல்லா ஆகிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த உடல் சூடு தனியும் இரத்த சோகையை நீக்கி உடலை புத்துணர்ச்சி ஆகும் இது இதயத்தை பலப்படுத்தக்கூடியது அதுவும் இதயத்துல படிஞ்சிருக்கிற கொழுப்புகளை எல்லாத்தையும் வெளியேற்றிடும் அதனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இதுல இருக்கிற கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எலும்பு பல் இதுக்கெல்லாம் ஒரு பலத்தை கொடுக்குது அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுற மூட்டு வலியையும் இது போக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைவால் அடிக்கடி தலைவலி வருங்க அது மட்டும் இல்லை கால்களில் அடிக்கடி தசை பிடிப்பும் இருக்கும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் அது குணமாகும் சில பேருக்கு படுத்தவொன்னே தூக்கமே வராது புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த தூக்கமின்மை பிரச்சனையையும் இது போக்கும் உடம்புல செல் சிதைவை தடுக்குதுங்க இது புதிய செல்கள் உருவாகிறதுக்கும் உதவுது அதனால புற்றுநோய் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவுது இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவையும் ஒழுங்குபடுத்தி சக்கரை அளவை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது சக்கரை நோய் வராமல் தடுக்குது ஏற்கனவே சக்கரை நோய் வந்தவங்க இந்த விதை பொடிய சாலட் சூப் இதிலெல்லாம் தூவி சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வெறும் வயிற்றுல எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தாய்ப்பால் ஊற்றுற தாய்மார்கள் அவங்கெல்லாம் இந்த பானத்தை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை அவசியம் கீழே பதிவிடுங்க நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்